எல்லாரையும் போல எட்டாம் வீடு, பன்னிரெண்டாம் வீடு, ஆறாம் வீடு இதை செய்யும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அது எப்படி செய்யும் அப்படிங்கிறத நுணுக்கமாக இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இங்கே ஒருவர் யாருன்னு டக்குன்னு மறந்து போச்சு, மனைவி வந்து, அப்போ இப்போ வெளிநாட்டு அமைப்பை நம்ம கேட்டோம். இப்போ வெளிநாட்டு அமைப்பை எப்படி கேட்டேன், நான்காம் இடத்தில் குரு, அது வந்து ஒரு மூல விதின்றதுனால கேட்டேன். ஏன்னா நான்காம் இடத்தில் இருக்கின்ற குரு அதிகமாக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் தன்னுடைய பார்வையால் எட்டு பன்னிரெண்டாம் இடங்களை சுபத்துவப்படுத்துவார். அப்போது லக்னாதிபதியும் எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளும் ஒத்துழைக்கும் பட்சத்தில் அவர் வெளிநாட்டில் இருப்பார். இப்போ சரி, எனக்கு நாலில் குரு இருக்குது, நான் எனக்கு பாஸ்போர்ட்டே எடுக்கலையேனா அடுத்த பாயிண்ட் வந்துடுதா, அப்படித்தானே? இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் வந்துட்டார் பாருங்க. அப்போ நாலில் குரு இருக்கிற எல்லாருமே, ஆமாம், போன இதில் வந்து தமிழ்துறை தலைவர் வெங்கடேசன் ஐஏஎஸ் ஐயா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருந்தார் ஒரு செமினாரில். அப்போ அரசு அமைப்புகளுக்கு என்ன அப்படின்னு வரும்போது நான் சொன்னேன், சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கும்போது அவர் வந்து அரசு வேலையில் இருப்பார். உதாரணமாக எதிரில் உட்காந்துருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் வெங்கடேசன் ஐயா அவருடைய ஜாதகத்தில் நிச்சயமாக சிம்மாதிபதி சூரியன் சுபத்துவமாக இருப்பார் அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே எந்திரிச்சு சொன்னார், நான் சித்திர மாதம் பிறந்தவன், சூரியன் உச்சம், சூரியனை குரு பார்க்குறார்னார். அதானே சிம்மாதிபதி உச்சம், சூரியனை குரு பார்க்குறார், அதனால தான் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொன்னேன். அதுக்கடுத்து இதே மாதிரி டீ டைம் வந்தபோது ஒருத்தர் கேட்டார், சார் எனக்கும் சூரியன் உச்சம்தான், நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லையார். கரெக்டு தானே? இப்போ இந்த இங்கே வந்துருச்சு இல்லை பாயிண்ட்டு. ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், எனக்கும், அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, கீழே இறங்கி போகும்போது ஒரு பெண், ஒரு குழந்தை, ஒரு தாய் தாப்பா வந்து, நான் ஐஏஎஸ் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், படிக்கட்டில் என்ன மறிச்சாங்க, நான் ஐஏஎஸ் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரியே சூரியன் சுக்கரனையும் குருவையும் சுபத்துவம் அசங்கப்படுத்தி சுபத்துவமாக இருக்குது, நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுவேனா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சு. நான் என்ன சொன்னேன்னா, மேடையில் அவனுக்கு பதில் சொல்லிட்டேன்ட்டு கீழே போய்கிட்டே இருந்துட்டேன். பதில் என்னன்னு தெரியுதுல்ல, ஒரு நாள் அவங்க நிச்சயமாக வருவாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராகி என்கிட்ட. இப்படி எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. அப்போ இப்போ இவர் இங்கே வந்துட்டார்ல, எனக்கு பின்னாடி ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க, நான் இருந்த ஜாதகத்தில் நாலில் குரு இருக்குது, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் விதி விளக்குக்கு வர்றோம். இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு நாலில் குரு இருக்குது, நான் பாஸ்போர்ட் கூட எடுக்கலையே. அதுக்கு தான் இந்த வார்த்தை சொன்னேன். ஜோதிடத்தில் இப்போ கூட மேடையை சுற்றி வந்து எல்லாரும் வந்து என்ன கேட்டீங்க, என் டேபிளை சுற்றி இதில் இருக்குது என்ன, நான் பதிலே சொல்லலையே உங்களுக்கு. ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு பொது பலன் சொன்னீங்கன்னா நீங்கள் ஜோசியரே கிடையாது, எந்த காலத்துலையும் வாய் திறக்காதீங்க. கடகராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிற மாதிரியே ஒரு மழுப்பலாகத்தான் போய்விடுவார். ராசி பலன் சொல்கிற மாதிரியான மழுப்பல் அது. எனக்கு குரு எட்டில் இருக்கிறார், ராகு மூன்று டிகிரியில் சேர்ந்திருக்கிறார், குழந்தை பிறக்குமா, பதில் சொல்லக்கூடாது. பதில் சொல்வது பாவம். ஜோதிடம் வந்து ஒரு முழுமையான சாஸ்திரம், முழு அமைப்பையும் தெரிந்து வைத்துக் கொள்ளாமல் ஜோதிடத்துக்கு பலன் சொல்லாதீங்க எங்கேயுமே, அப்பத்தான் நீங்க கெட்ட ஜோசியர் ஆயிடுவீங்க. வாக்கு பலிதம் ஏற்படணும், சொன்னது பலிக்கணும்னா டூல்ஸ், முழுமையான ஜாதகம் இல்லாம சொல்லாதீங்க. கிராமங்களில் ஒரு பழமொழி உண்டு, உட்காரன் ஒழுங்கா உட்காந்தா கரெக்டா சிறைப்பான், அப்படி உட்கார்றது ஒழுங்கா இருக்கணும். முழுமையான ஜாதகம் இல்லாம எந்த காலத்திலையும் ஒரு ஆர்வ குளர்ல பலன் சொல்லவே சொல்லாதீங்க. இப்போ ஒரு சொல்லிட்டார்ல நான்காம் அதிபதி, அதுக்கு கூட நான் ஒரு இது சொன்னல விதி விலக்கு. அப்படி நான்காம் இடத்தில் குரு இருந்தாலும் லக்னாதிபதியும் எட்டு பன்னிரெண்டாம் பாவக அதிபதிகளும் ஒத்துழைச்சா தான் அவர் போவார். அதுக்கு தான் நான் திருப்பி கேட்டா லக்னாதிபதியை கொண்டு வந்துட்டேன். வெறும் பொது விதிகளை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க ஜோசியமே சொல்ல முடியாது. எல்லா பொது விதிகளையும் இணைச்சு அதற்கு அந்த விதிகளை விட மேலான விதி விளக்குகளை வச்சுதான் நீங்க உண்மையான பலனை அறிய முடியும். சரி, இப்ப பன்னிரெண்டாம் இடம் இத்தனை சொன்னேன். ஒருத்தர் வந்து டேபிள் கிட்ட வந்து சொன்னாரு, என்னுடைய மனைவி 19 வருடங்களாக பங்குச்சந்தை துறையில் இருக்கிறார். அப்போ 19 வருஷமாக பங்குச்சந்தை துறையில் இருக்கும்போது அவருடைய ஜாதகத்தை போட்டு காட்டுறது தப்பில்லை. போன வருஷம் நான் கூட அதை காத்து கொடுத்து கேட்டிருக்க மாட்டேன். அப்போ 19 இங்கே கிளாஸுக்கு வந்திருக்கிறவருடைய ஒருத்தருடைய மனைவி 19 வருடங்களாக பங்குச்சந்தையில் இருக்கிறார்னா நான் சொல்லுகின்ற இந்த விதி நிச்சயமாக அவர் இதில் இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன சொன்னீங்க, அவங்க லக்னம் என்ன? ரிஷப லக்னம். ஒரு பெண்ணுடைய லக்னம் ரிஷப லக்னம்.
சொல்லுங்க அடுத்த கிரக நிலையை சொல்லுங்க. ஆறா என்ன சொன்னீங்க, பன்னெண்டாம் அதிபதி எங்க இருக்கிறாரு? பனிரெண்டாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறார். பனிரெண்டாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். அடுத்து என்ன சொன்னீங்க, கடகத்தில் குரு உச்சமாக இருக்கிறார். பனிரெண்டாம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறார். 19 வருடமாக பங்குச்சந்தை துறையில் இருக்கின்ற ஒரு பெண்ணின் பனிரெண்டாம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறார். வந்துருச்சா? சரி, ஆறாம் இடத்துல யார் இருக்கிறது? சூரியன். எங்க இங்கே ஆறாம் இடத்தோடு ஆறாம் அதிபதி லக்னாதிபதியாகி சுபத்துவமாகி பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார். இங்க வந்துருச்சா பாயிண்ட்? நான் சொன்ன 6-12 வந்துருச்சா? ரிஷப லக்னம் இவருடைய மனைவிக்கு ஆறாம் இடத்துல, சுக்கிரனுக்கு ஆறுல மறைவு கிடையாது, சொல்லிருக்கிறேன்னா அதை மறந்துடவே கூடாது. 6-12 இடங்களில் சுக்கிரன் மறைய மாட்டார். சுக்கிரன் ஆறாம் அதிபதியாகி அங்கேயே அமர்ந்து, இந்த சந்திரன் மட்டும் இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும், அமாவாசை சந்திரன், சந்திரன் வந்து அங்கேயே சுபத்துவப்படுத்தப்படுகிறார். ஆனால் சுக்கிரன் அங்கே பாதிக்கப்படுகிறார். சுபத்துவம் புரியுதா? சந்திரன் இங்கே, இங்கே இவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனாக இருந்திருந்தால் பங்கு சந்தையில் மிக உயர் நிலையில் லாபம் சம்பாதிப்பார். சுபத்துவத்தின் தன்மை புரியுதா? இது அமாவாசை சந்திரன். இந்த அதான் 1000 சம்பாதிப்பாரா, 10,000 சம்பாதிப்பாரா, 100,000 சம்பாதிப்பாரா, 1,00,000 சம்பாதிப்பாரா? அப்ப நீங்க படிநிலைமைக்கு வந்துடணும், படிநிலைக்கு வந்துடணும், சுபத்துவ படிநிலைக்கு வந்துடணும். சுபத்துவம் பாபத்துவம் மட்டும்தான் படிநிலைக்கு உங்களுக்கு பதில் சொல்லும். இப்ப நான் சொன்னேன், நீ பாருங்க, 8 அதிபதி உச்சம் வந்துருச்சா? 8 அதிபதி சுபராகி உச்சம். இந்த 8 அதிபதி நேரடியாக 8 வீட்டோடு தொடர்பு கொண்டு 12 வீட்டை பார்த்திருந்தால் இவர் பங்கு சந்தைக்கு வராமல் எங்கே போயிருப்பார்? அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. இப்போ நான் சொன்ன விதிக்கு உங்ககிட்டே உதாரணம், நான் எத்தனை விதி நான் சொல்லி கொடுத்தாலும் உதாரணம் உங்ககிட்டே இருக்கும். அப்படி உதாரணம் இல்லைன்னா நான் சொல்லி கொடுத்தாலும் விதி இல்லை, பொய்ன்னு ஆயிடும். இப்போ 8 மறைந்தாரா? 8 இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளல. 8 இடத்தை 3வது இதாத்தான் பங்கு சந்தைக்கு சொன்னேன். அங்கே ஒருத்தர் என்ன சொன்னாரு, 12 அடுத்து 8 இல்ல, 12-6-8. அதுல ஒரு நுணுக்கம், ஏன் அதை 12-8-6 சொல்லிடக்கூடாது? ஜோதிடம் நுணுக்கமானது, ரொம்ப இதாத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். மேம்போக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலன் வராது. விதிகள் மட்டும் தெரிந்து கொண்ட ஜோதிடரா இருப்பீங்க, பலன் சொல்ல முடியாது, பேர் வாங்க முடியாது, கரெக்டா சொன்னாரியான்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்கும் 3 சொல்லியிருக்கிறேன். ஆன்மீகத்திற்கு நேத்து என்ன சொன்னேன், குரு சனி கேதுன்னு. சனி குரு கேதுன்னு சொல்லலையே, சனி குரு கேதுவாகும் போது அதற்கு ஒரு நிலை சொன்னேன். முதன்மை எது, இரண்டாவது எது, துணை எது, முதன்மை எது, துணை எது, இணை எது, இதை வந்து அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலே, அதோடைய சுபத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாலே இவர் எந்த துறையில் இருப்பார்ன்ற வரைக்கும் கணிச்சிடலாம். அப்ப இவருடைய மனைவியோட ஜாதகத்தில் சுக்கிரன் 6 அதிபதியாகி 6 வீட்டை சுபத்துவப்படுத்தி தன்னுடைய சுப பார்வையால் 12 வீட்டை பார்க்கிறார். 12 அதிபதி குருவால், உச்ச குருவால் பார்க்கப்படுகிறார். 8 அதிபதி 8 வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் உச்சமாக இருக்கிறார். ஆக இந்த அமைப்பில் அதை விட கடைசியாக ரொம்ப முக்கியமானது என்ன? தசை, தசா பத்தி. ஏன்னா அவர் 19 வருஷம்னாரு. அப்போ இந்த மாதிரி யோக தசை நடந்தே தீரணும். என்ன தசை நடக்குது? சனி தசை, அதனை அடுத்து புதன் தசை. அப்போ சனி புதன் தசைகள், சனி புதன் தசைகள் தானே யோக தசை. தசாபக்தி தான் சம்பவங்களை சுட்டி காட்டும். எவ்வளவுதான் யோகமான ஒரு அமைப்பாக இருந்தாலும் பலன் தடுமாறுறது புக்தியில் தடுமாறும், தசாபக்தியில் தடுமாறும். அதாவது ரொம்ப வலுவான ஒரு அமைப்பில் துலா லக்னம், சிம்மம் வலுத்திருக்கும், அது வலுத்திருக்கும். நான் சொன்ன மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, விதி விதி விளக்கு, விதி விதி விளக்குன்னு தான் சொல்லிகிட்டே வருவேன். ஒரு துலா லக்னக்காரர் குரு பாபத்துவமாக இருக்கிறார். ஒரு துலா லக்னக்காரர் பையன் வச்சுக்குவோம், உதாரணமாக ஒரு பொண்ணோ பையனோ துலா லக்னம்னு அப்படியே. சரி, இதை புரிஞ்சிருச்சு இல்லையா?
இது ஒரு உதாரணத்துக்கு தான் கொடுக்குறேன். இப்போ நானே சொன்னேன், சிம்மம் சுபத்துவமாகி சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கிறன் மேலே அரசு வேலை. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் சிம்மத்தில் சுக்கரன், சிம்மாதிபதி அங்கேயே இருக்கிறார், குருவும் பார்க்கிறார், இப்படி எல்லாம் வச்சுக்குவோம். துலா லக்னத்துக்கு குருதசை வந்துடுது, அந்த குரு பாபத்துவமாக இருக்கிறார், அரசு வேலை கிடைக்காது. அப்போ அங்கே பலன் தடுமாறும், என்னடா அது குருஜி இப்படி சொன்னாரே, உனக்கு அரசு வேலை இல்லையே. இப்போ சில சில லக்னங்களுக்கு மேஷ லக்னம்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த அமைப்பு அப்படியே இருக்கு, புதன் தசை வருதுன்னு வச்சுக்குவோம், வேலை கிடைக்காது, நிச்சயமாக வேலை கிடைக்காது. சரி, புதன் இங்கே இருக்கிறார், வேலை கிடைக்கும், இது இந்த அர்த்தம் புரியுதா? ஆ, சந்திர அதியோகம் வந்துடுது, வேலை கிடைக்கும் புதன் திசையில். இப்ப ஆறாம் அதிபதி ஆறுக்கு பதினொன்னுல மறைஞ்சா நல்லதுன்னு சொன்னேன், அதே நான் ஆறாம் அதிபதி அங்கேயே உச்சமா இருக்கிறார், வேலை கிடைக்கும்னு சொல்றேன். என்ன வித்தியாசம்? தயவுசெய்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல இதை யாராவது விளக்க முடியுமா? நீங்க யாராவது ஒருத்தர் விளக்குனீங்கன்னா ரெண்டு நாளா அந்த கத்துனதுக்கு பிரயோஜனம் இருந்தது. ஆறாம் அதிபதி ஆறுக்கு ஆறுல மறைஞ்சால் மட்டும்தான் நல்லதுன்னு சொன்னேன். இப்ப அதே நான் இந்த அமைப்புல மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு புதன் உச்சமாக இருக்கிறார், வக்கரமாக கூட வச்சுக்கலாம். யாரோ ஒருத்தர் வக்கரத்தை பத்தி கேட்டார், வக்கரமாவே இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். புதன் வக்கரமாக இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார், குரு இங்கே இருந்து சிம்மத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார், சந்திரன் இங்க இருக்கின்ற ஒரே காரணத்தினால நான் வந்து ஆறாம் அதிபதி புதன் திசை நல்லது செய்யும்னு சொல்றேன், வேலை கிடைக்கும்னு சொல்றேன். அதிக ஆமா, அதிக சுபத்துவம், அதாவது ஓரளவுக்கு நல்ல சுபத்துவம், ஆறாம் இடத்தின் சுப ஆதிபத்தியம், அரசு அடிமை, அடிமை அரசு அடிமைன்றது ரெண்டாவது. ஆறாம் இடத்தின் சுப ஆதிபத்தியம் இவருடைய சந்திர இவருடைய இந்த ஆறாம் அதிபதி திசையில அவர் அதிகமான சுபத்துவமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பா கிடைச்சாகும், சந்திர அதியோகத்தின் தன்மைக்கு ஏற்ப. இங்கே இந்த அத்தனை விஷயங்களும் கை கொடுக்கும், சிம்மம் சிம்மாதிபதி அங்கேயே அமர்ந்து சிம்மத்தில் சுக்கரன், இங்கே அஸ்தங்கம் ஆயிருந்தா இன்னும் இன்னும் சூப்பர், சூரியன் சுக்கரனை அஸ்தங்கம் செய்து குருவின் ஒன்பதாம் பார்வையில் சிம்மமும் சிம்மாதிபதியும் அமர்ந்து புதன் திசை நடக்கும் நிலைமைகள்ல அவர் வக்கரமாகவே இருந்தாலும் அங்கே என்ன வந்துருச்சு? இது வந்துருச்சு. சரி, கிடைக்குமா? கிடைக்காது. கூட ராகு சேர்ந்துடுறாரு, கூடவே சனியையும் போடுங்க. சுபத்துவத்தின் நேரத்தில் பாபத்துவத்தை கொண்டு வந்துட்டானா, அந்த புதனோட சனி ராகு சேர்ந்துருச்சு, கிடைக்கவே கிடைக்காது, அரசு வேலை கிடைக்காது. ஆ சொல்லுங்க. ராகு திசை சரி, அரசு வேலை கொடுப்பாரா? இது வந்து இணைந்திருக்கும் தூரத்தை பொறுத்து கிடைக்கும். இப்ப இந்த அமைப்புல சந்திர அதியோக அமைப்புல அவரு புதுசா கண்டுபிடிக்கிறவரா இருப்பார், இன்வென்ஷன் சொல்லுவேன், ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவராக இருப்பார், ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கிற ஒரு அமைப்பில் இருப்பார். அப்போ அந்த அரசு வேலை இணைந்திருக்கும் தூரம், ராகு தாங்க ரொம்ப சிக்கலான கிரகம், இங்கே நின்றுக்கிட்டு நான் சொல்ல முடியாது. இணைந்திருக்கும் தூரம்னு நேற்று போட்டனில் 8, 13, 22 அதை பொறுத்து ராகுவுடைய சூட்சுமங்களை நான் எழுதியிருக்கிறத பாருங்கள். ராகு எப்போது ஒரு கிரகத்தின் பலனை தருவார், எப்போது கிரகத்தை சரண்டர் பண்ண வைப்பார், எப்போது இணையவே இல்லைன்றதுக்கான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன், அதுதான் உண்மை. ராகு 30 டிகிரியில் எங்கே இருக்கிறாருன்றது பெரிய விஷயம், சரியா? அப்போ இப்போ இதெல்லாம் வந்துருச்சா? இப்போ வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம்? இப்போ பங்கு சந்தைக்கு வந்துட்டோம் இல்லையா, அடுத்து எதுக்கு வரணும்? மோட்சத்தை பார்க்கலாமா? மோட்சம் பார்க்கணுமா என்ன? தெரியாத விஷயத்தை பற்றி பேசணுமா என்ன? ஆ, பார்க்கணுமா? சரி, மோட்சம் பார்க்கணுன்ட்டீங்க, வழக்கு பார்ப்போம், மோட்சம் பார்க்கணுன்ட்டீங்க, வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு உதாரணம் கேட்டால் நீங்களே ரெண்டு பேரும் கையை தூக்கி நாளில் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க.
மோட்சத்துக்கு உதாரணம் கேட்டால் யார் கையை தூக்க போறீங்க? மோட்சத்துக்கு உதாரணம். அதனால தான் இதை பற்றி நான் வந்து நிறைய எழுதவும் இல்லை, எதுவும் இல்லை. அதாவது தெரியாத விஷயங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு இதனால தான் அதை பற்றின ஆய்வுகள் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஆன்மீக ரீதியில் வந்துடுது. இப்போ தெரிஞ்ச விஷயம், இப்போ வந்து ஒரு நூலே ஒன்று படிச்சிருக்கிறேன், சிவ நடியார் ஒருத்தர் எழுதின நூலில் சிவலோகம் எப்படி இருக்கும். அவருடைய இறந்து போய் மோட்சத்திற்கு போன ஒரு குழந்தை, அந்த குழந்தை சிவலோகத்திலிருந்து தவம் தியானம் மூலமாக தன்னை தொடர்பு கொண்டதாகவும், இங்கே பூமியில் 3 வயதில் இறந்த அந்த குழந்தை அங்கே 15 வயசு கழித்து 18 வயசு பொண்ணாக இருக்கிறதாகவும், அங்கே தன்னுடைய தாத்தா பாட்டியை பார்த்ததாகவும்லாம் ஒரு நூல் படிச்சிருக்கிறேன், ஒரு சிவனடியார் எழுதின நூல். அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் தெரியாததை நம்பவே நம்பக்கூடாது. அப்புறம் அப்படி நம்பிட்டோம்னா இது வந்து மூட நம்பிக்கைன்னு வந்துடும். கர்மாவையே வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு ஞானிகள் பேர் வச்சதுனால பூர்வம்னு ஒன்று இருக்குன்னு நான் ஏற்றுக்கிறேன். சரி, 11 விஷயத்தையும் சரியாக சொல்லியிருக்கிறவன் 12 விஷயத்தை தப்பாவா சொல்லியிருப்பான்ற கால்குலேஷனில் தான். கர்மான்றதில் வேறுபாடு இருக்குது. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம், பதவி பூர்வ புண்ணியானாம், லிக்கியத ஜென்ம பத்திரிகான எழுதுறோம் இல்லையா, சென்ற பிறவியின் அடிப்படையில் நீ பண்ண பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இப்பிறவி அமைகிறதுன்னு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் இருக்குது. இப்போ சென்ற பிறவின்றதே நம்ம ஜோதிடர்கள்லேயே பகுத்தறிவு ஜோதிடர்கள் இருக்காங்கல்ல, அதெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்ட்டு. அப்போ அந்த சென்ற பிறவியை எப்படி தீர்மானிக்கிறது? நம்முடைய மதம் என்ன சொல்லுது? தவம் தியானம் மூலமாக தான் சில விஷயங்களை நீ உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இது வந்து பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது, மித்து, நம்பிக்கை, புனித நம்பிக்கை. இதை போய் நம்ம அறிய முடியாது. சரி, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 11 பாவகங்களும் சரியாக ஒரு விஷயத்தை வந்து 95% சரியாக சொன்னவன், 99% சரியாக சொன்னவன், அந்த 1%லேயே தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்போம்ல நம்ம. அப்போ அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்ன்றதை அங்கே நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த அமைப்பில் 11 பாவகங்களும் சரியாக சுட்டி காட்டப்படும் போது 5வது பாவகத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொன்னவன் தப்பாக சொல்லியிருப்பானா? அப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் இங்கே மோட்சம்னு நான் இப்போ நீங்கள் சிரித்த மாதிரி போயிட்டு வந்துட்டு தான் சொல்லணும். ஒரு நாள் போயிட்டு வந்துட்டு தான் கிளாஸ் எடுக்க முடியும். அது நடக்காத ஒன்று. ஆக இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு ஒரு ஸ்தானம் இருக்கும்போதே சென்றதில் எங்கேயோ ஒன்று இருக்குது. ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கும்போதே இருளுக்குள் நடக்கின்ற ஏதோ ஒன்று இருக்கு, நமக்கு அது தெரியல. இப்போ அதையே சொல்லப்போனா பௌதிகம் சயின்ஸ் அதை வேறு விதமாக டைமென்ஷன் சொல்லுது. அது கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன், நிறைய இப்போ வரவேற்பு பெற்ற கட்டுறது. கேதுவின் துவக்கத்தில் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன், யாராவது படிச்சிருக்கிறீங்களா? கடவுள் இருக்கிறாரான்னு ஒரு ஆர்டிக்கல், பெரிய நான் எழுதுன ஆர்டிக்கலே பெரிய சக்சஸ், பெரிய வரவேற்பு. ஒரு பௌதிக விஞ்ஞானி இந்த கீழே அந்த பிளாக்லலாம் கமெண்ட் போட்டிருக்கிறாருப்பாங்க, இந்த ஆள் என்னமோ சாதாரண ஜோசியர் நினச்சேன், நாங்கள்லாம் டச் பண்ணுற விஷயத்தை பயப்படுற விஷயத்தை இவ்வளோ அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிருக்கிறாரே. ஜோதிடத்தின் மீது எனக்கு இருந்த ஒரு இதையே மாற்றி நிஜமாகவே குருஜின்னு கூப்பிட்றதுக்கு அளவுக்கு என்ன மெஸ்மரைஸ் பண்ணிட்டா இருந்தால் அப்படின்னு கீழே கமெண்ட் போட்டிருக்கிறாரு பாருங்க. ஒரு பெரிய நாசா விஞ்ஞானி, வானவியல் விஞ்ஞானி, நம்ம தமிழர் தான். ஜோதிடத்தின் மீது இருந்து எனக்கு இருந்த ஒரு இதையே அப்படியே தூக்கி போட்டு நாங்கள் டச் பண்ண பயப்படுற விஷயத்தையே அசால்ட்டாக டச் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்ட்டு டைமென்ஷன்ற பேரில் சொல்லியிருப்பேன். அதாவது காலத்தை பற்றி 4வது டைமென்ஷன் 5வது டைமென்ஷன் சொல்லுகின்ற சில விஷயங்கள் 11 டைமென்ஷன் வரைக்கும் இருக்குது. நம்முடைய 3பரிமாண விஷயங்கள், 3வதாக 4வதாக காலம்ன்றத ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சார். 5வதாக இருக்கின்ற டைமென்ஷனில் தான் நமக்கு முன்னாடி செத்து போனவங்க ஆவி ரூபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. இதைத்தான் ஜோதிடம் 5வது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுது. எம் தியரியை சொன்னவர் ஐன்ஸ்டீன் கிடையாது, வேற ஒருத்தர். அந்த எம் தியரியை நான் படித்த வரைக்கும், நான் தமிழில், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் தமிழில் சில புத்தகங்கள் படிப்பேன், அதில் படித்ததில் எனக்கு ஜோதிட ரீதியாக கனெக்ட் ஆகிறத மட்டும் நான் எடுத்துக்குவேன். அந்த எம் தியரியை வந்து எப்படி சொன்னார்னா, உலகத்தில் நீளம் உயரம் அகலம்னு 3 பரிமாணங்கள் இருக்கின்றன. இந்த இடம் இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு நீளம், இவ்வளவு உயரம் அப்படிங்கிறது 3 பரிமாணம். இங்கே இப்போது மணி 12:00 ஆகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது 4வது பரிமாணம்னு ஐன்ஸ்டீன் சொன்னார்.
அந்த நான்காவது பரிமாணத்தை பொறுத்து அனைத்தும் மாறும்னு கூடுதலாக ஒரு பரிமாணத்தை சேர்த்தார். நீளம் உயரம் அகலத்தோடு சேர்த்து காலம் என்கிற நான்காவது பரிமாணத்தை சேர்த்தார். இப்ப நம்ம எம் தியரி படி ஐந்தாவதாக இன்னொரு பரிமாணம் இருக்கிறது, அது நமக்கு தெரியல. அது ஒரு நான் ஆர்டிக்கலா எழுதியிருக்கிறேன். சில விஷயங்கள் நமக்கு தெரியல. மேல இருந்து ஒரு கழுகு பார்க்கும்போது கீழே முயலை பார்க்க முடியாது அப்படின்றது ஒரு உதாரணத்தோடு எழுதியிருந்தேன். அந்த ஐந்தாவது பரிமாணத்தில் மேல்நாட்டு விஞ்ஞானிகளே இறந்தவர்கள் அந்த ஐந்தாவது பரிமாணத்தில் இருக்கிறாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அதாவது இன்னொரு பிரபஞ்சம், மல்டி லெவல் யூனிவர்ஸு, இன்னொரு பிரபஞ்சம் இருக்கிறதோ, அல்லது இறந்து போனவங்க அப்போ எங்கே தான் போகிறாங்க? ஒரு சுருக்கமான தியரி நம்முடைய கீதையை சொல்லுகிறது, எதை நீ எடுத்தாயோ அதை இங்கிருந்தே எடுத்தாய், எது உனக்கு கிடைத்ததோ அது இங்கிருந்தே கிடைத்தது. இது கீதை. விஞ்ஞானம் என்ன சொல்லுது? நீ எதையும் புதிதாக செய்ய முடியாது, உருவாக்க முடியாது, ஒன்றை ஒன்றை போல் மாற்றலாம். இது பௌதிகம் தெரியுமா? ஒன்றை, ஒரு சக்தியை இன்னொரு சக்தியாக நீ மாற்றலாம், ஒரு புது சக்தியை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. இதுதான் விஞ்ஞானம். கீதை சொல்றதும் ஒண்ணுதான், அது சொல்றதும் ஒண்ணுதான். அப்ப இந்த நம்ம சொல்ற ஐந்தாவது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தான் விஞ்ஞானம், இறந்தவர்கள் எங்கேயும் போயில்ல, இந்த பிரபஞ்சத்திற்குள்ள எங்கே ஒரு இடத்துல இருக்கணும், புதிதாக வருபவர்களும் எங்கிருந்தோ வரவில்லை, போறவங்களும் என்னொன்னு மல்டி லெவல் இதுலயே வந்து யூனிவர்ஸ்லயே வந்து இன்னொரு தியரியை கூட ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு பிரபஞ்சத்துல நம்ம வந்து அம்மா வயிற்றிலிருந்து வர்றோம், நாம் தாயின் வயிற்றிலிருந்து வருகிறோம், நமக்கு நேர் எதிரில் இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல தராது தரும் அப்படின்ற விதின்னு சொன்னல, ஒரு கோல் தன் பாவகத்திற்கு 6-12 மறைந்தால் அந்த பாவக பலனை தராது, தரும் என்பதற்கான விதி அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு போயிடணும் சொன்னா. சரி, அதே மாதிரியே யூனிவர்ஸ்ல, இந்த யூனிவர்ஸ்ல நாம், இந்த பிரபஞ்சத்தில் நாம் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிறோம், இன்னொரு யூனிவர்ஸத்தில் ஒருவர் சுடுகாட்டிலிருந்து அப்படியே வெளியே வந்து தாயின் வயிற்றுக்குள்ள போறாருன்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? சுத்துதா? சப்ஜெக்ட் விட்டு வேற பக்கம் போயிடுவோம். இன்னொரு பிரபஞ்சம் நமக்கு நேர் எதிரே இருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தில் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரபஞ்சத்தில் ஒருத்தர் சுடுகாட்டில் எரியிற சிதையிலிருந்து அப்படியே வெளியே வந்து அவருக்கு வாழ்க்கையில் ரிவர்ஸான சம்பவங்கள் நடந்து அவர் தாயின் வயிற்றுக்குள் மறைகிறார்னு சொன்னார். இதுவும் சாத்தியம்னு விஞ்ஞானம் சொல்லுது. இதை விஞ்ஞானம் கிண்டல் பண்ணுறதில்லை, இதுவும் சாத்தியம். அப்படிப்பட்ட அமைப்புகளில் நாம் தவம் தியானம் மூலமான சில விஷயங்களாக தான் இந்த மோட்சத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மோட்சத்தை புதன், அதாவது பூர்வபுண்ணிய ஸ்தானம், ஐந்தாம் இடம்னு சொல்லிடுறோம். ஐந்தாம் இடத்திற்கும் இந்த ஐந்தாவது பரிமாணத்திற்கும், இப்போ ஒரு ஐந்தாவது பரிமாண கருத்துக்கள் வந்து விஞ்ஞானத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அவையில் அமைப்பில் வந்து 11 டைமென்ஷன், இந்த அவர் சொன்ன எம் தியரின்றது இப்போ 11 டைமென்ஷனில் வந்து நிற்கிது. 11 பரிமாணங்கள் இருக்கின்றன. இதில் ஐந்தாவது பரிமாணத்தில் ஆவிகள் இருக்கிறார்கள், இறந்து போனவர்கள் ஆவிகள் ரூபத்தில் இருக்கிறாங்க, இந்த ஆவிகள் நம்மை பார்க்கிறார்கள், நாம் அவர்களை பார்க்க முடியாது. இது விஞ்ஞானம், ஜோசியம் இல்லை. இது வந்து ஆய்வு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பௌதிக விஞ்ஞான கருத்து. 5th டைமென்ஷனில் இறந்து போனவங்க இருக்கிறாங்க, அந்த இறந்து போனவர்கள் நம்மை பார்க்கிறார்கள், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்ன்றத பார்க்குறாங்க, நம்மால் அவங்கள பார்க்க முடியல. ஐந்தாவது பரிமாணத்திற்கும் நான்காவது பரிமாணத்திற்கும் இடையே இருக்கின்ற ஒரு மெல்லிய கோட்டில் அவர்கள் குறுக்கிடும் போது ஆவிகளாக நம்ம கண்ணுக்கு தெரிறாங்க. ஆவிகள் பார்க்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து பகுத்தறிவை விட சில விஷயங்கள் வேற மாதிரி போகுதுன்றதுனால வந்த விஞ்ஞான கருத்து. இது சில பேர் பொய் சொல்லலை, இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குன்றதை உணர்றாங்க, சில விஷயங்களை நிரூபிக்க முடியுதுன்ற போது இப்போ இந்த விஷயத்தை வருது. இது ஜோதிடத்துக்கு அப்போ தேவையில்லாதுன்றதுனால இதை விட்டுட்டு வேற இதுக்கு வருவோம். இப்போ நம்ம ஜோதிடப்படி 12 கேது இருக்கிறதுனால நானும் சில பேருக்கு உங்களுக்கு பிறவி இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் அதை நிரூபிக்க முடியாது. அதனால் அந்த சப்ஜெக்டை இங்கே பேச வேண்டாம். அது வந்து நீங்கள் ஜோதிடத்தில் மேல்நிலைக்கு வரும்போது நீங்களே ஆராய்ச்சி பண்ணி அதாவது தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்லிக் கொடுக்குறதில்ல, சரியான வார்த்தை, எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், 12 கேது இருந்தால்
மோட்சம். சரி, அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது, அப்படியே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். மற்ற எல்லா விஷயத்திலையும் அடித்து சொல்லுகின்ற நான் இந்த எனக்கு தெரியாத விஷயத்தை உங்களுக்கு சொல்ல மாட்டேன். போருமா? இது பத்தி நான் மேல ஆராய்ச்சி பண்ணவும் விரும்பல. ஏன்னா எனக்கு வந்து இப்ப நீங்க கை தூக்கின மாதிரி, நாலுல குரு இருந்தா கை தூக்கின மாதிரி யாரும் எனக்கு வந்து கை தூக்க போறதில்லை. அதனால இந்த சப்ஜெக்ட் நான் பேசுறது இல்லை. எனக்கு தெரிந்ததை மட்டுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுல நான் உறுதியா இருப்பேன், நேர்மையா உண்மையா சொல்லிக் கொடுப்பேன். தெரியல, அது பௌதிகம் சொல்லணும், அதுவும் இது சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று இருக்கு, இல்லைன்னா இத்தனை விஷயங்கள் இருக்காது. ஏதோ ஒன்று இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், தனம் வாக்கு வீடு வாகனம் சுகம்னு சொல்லும் போது அந்த ஒரு இடம் மட்டும் புத்திரஸ்தானம்னு தனியாக சொல்லப்படுகிறது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு சொல்லலை, பூர்வ புண்ணியஸ்தானம்னு தனியாக சொல்லப்படுது. பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லும் போது இதுவே கணக்குகள் மட்டும் போட்டு கண்டுபிடிக்கப்பட்ட கலை இல்லை. இந்த கலையை கணக்குகள் மட்டும் போட்டு கண்டுபிடிக்கல. நானே ஜோதிடம் தேவரகசியம் புத்தகத்தில் முதல் அத்தியாயங்களில் சொல்லியிருப்பேன், பராசரர் 120 வருடங்களுக்கான தசாபக்தி வருடங்களை அவர் போட்டிருக்கிறார் என்றால், இது வரைக்கும் உலகத்தில் இத்தனை கோடி பேர் பிறந்துட்டாங்க. அந்த ஒரு மகரிஷி ஒருத்தர் சொல்றாரு, அவங்கெல்லாம் ரிஷிகளே இல்லை ஜோதிடர்னே சொல்றாரு. சரி, அவர் ஜோதிடராகவே இருக்கட்டும், பராசர மகரிஷி ஜோதிடராகவே இருக்கட்டும். ஆனால் நம்ம எல்லாம் மீறின ஜோசியர் இல்லையா? ஹீஸ் எக்ஸ்ட்ராடினரி மேனாகவே வச்சுக்குவோம். ஒரு தனித்த பிறவி இல்லையா, இத்தனை ஜோதிட கணக்குகளுக்கு மூலம் இல்லையா அவர்? அப்போ அவர் கண்டிப்பாக அவர் மகரிஷின்னு சொல்கிறதுல தப்பில்லை. அந்த மகரிஷி அன்றைக்கு போட்ட 120 வருஷ தசாபக்தி வருடங்களை ஒரு தனி, நானும் ஒரு 10-15 வருஷம் வேறு வேலை வெட்டியே இல்லாமல் கணக்கு போட்டுட்டு இருந்திருக்கிறேன். தசாபக்தி வருடங்களை அவர் எப்படி கண்டுபிடிச்சார், எப்படி சொன்னார், 10-15 வருஷம் நீங்களாம் நினச்சி கூட பார்க்க முடியாத உண்மையான விஷயம். 24 மணி நேரமும் சாப்பிட்டுட்டு இது, சாப்பிட்டுட்டு இது, இதை தவிர வேறு எந்த வேலையும் இல்லாமலாம் உட்காந்துக்கிட்டு கணக்கு போட்டுகிட்டே வந்திருக்கிறேன். எத்தனையோ கணக்குகள் போட்டோம், என்னை விட எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மகரிஷி பராசரர் தசாபக்தி வருடங்களை எப்படி அமைத்தார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல தோற்று போனவங்க இருக்கிறாங்க. இன்னி வரைக்கும் வேற ஒருத்தர் கண்டே பிடிக்க முடியல. உலகின் மிகப்பெரிய உன்னத கணக்கு இந்திய வேத ஜோதிடத்தின் தசாபக்தி வருடங்கள் 120 மகரிஷி பராசரர் அமைச்சது தான். சமமற்ற 9 பங்குகள் அழகா இருக்கும். தசா, புக்தி, அந்தரம், சித்திரம், சூட்சம், பிராணன், அப்படியே ஒரு மனிதனின் வாழ்க்கையை 120 கடைசி நொடி வரை பிரிக்க ஈவனா பண்ண அவர். எப்படி சுக்கிரனுக்கு 20, கேதுவுக்கு 7, சனிக்கு 19, செவ்வாய்க்கும் அதே 7, எப்படி இதை போட்டாருன்னு இன்னைக்கும் யாருக்கும் தெரியல. அப்படிப்பட்ட கணக்கு அவர் தனி மனித எத்தனத்தில் போட்டிருக்க முடியாது. அவர் ஏதோ ஒரு தவம் தியானம் மூலமான ஒரு 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 மாதிரியான மனம் பிரபஞ்சத்தோடு அல்லது கடவுளோடு அல்லது பரம்பொருளோடு மகாசக்தியோடு அவரது மனம் ஒன்றியிருக்கின்ற நிலைமையில் பிரபஞ்சமே அந்த கணக்கை அவர் கொடுத்துருக்கணும், அப்படித்தான் சொல்ல முடியும். இன்னொரு மனிதனால் இத்தனை ஆண்டு காலம், இத்தனை நூற்றாண்டு காலமாக கண்டுபிடிக்க முடியல. மூலம்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டோம், கன்சென்ட். கன்சென்ட் தானே இங்கிலீஷில் மூலம்னா, கன்சென்ட் மூலம். 120 வருஷங்கள் எப்படி அவர் அந்த கணக்கை போட்டார், சுக்கிரனுக்கு மட்டும் 20 எப்படி கொடுத்தார், சனிக்கு 19 எப்படி கொடுத்தார், ராகுக்கு 18 எப்படி கொடுத்தார், செவ்வாய்க்கும் கேதுவையும் எந்த ஒரே ஈக்குவலில் 7 வருஷம்னு கொடுத்தார். சனி ராகுவை போல, ராகு சனியை போலவும் செவ்வாய் கேது செவ்வாயை போலவும் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ அவர் ராகு தசைக்கும் சனியை மாதிரி 19 வருஷம் தானே கொடுத்துருக்கணும், ஏன் 18 வருஷம் கொடுத்தாரு? இத்தனை விஷயங்களில் லட்சக்கணக்கான மனிதர்கள் அறிவாளிகள் யோசிச்சும் போட முடியாத ஒரு கணக்கு அவர் மனிதனாக போட்டிருக்க முடியாது. பரம்பொருள் அவருக்கு ஏதோ ஒரு நிலையில் போதிச்சிருக்கணும், மனதுக்குள்ளே கொடுத்துருக்கணும். இதைத்தான் ராமானுஜம் சொன்னார், நான் போட்டிருக்கின்ற கணக்குகளுக்கான தேரிகள் இல்லாத கணக்குகளுக்கான விடை என்னுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி தாயார் கொடுத்தார் கனவுல வந்துன்னார். பராசரர் கூட கனவுல வந்து சொல்லியிருக்கலாம். இருக்கலாம் இல்லையா, அவருக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம். பராசரரே தான் எப்படி தசாபக்தி வருடங்களை, தசாபக்தி வருடங்கள் மட்டும் அவர் சொல்லலை, காலச்சக்கர திசை உள்பட 20 திசைகளை அவர் சொல்றார். அத்தனை தசாபக்தி வருட கணக்குகளும் மிகப்பெரிய ஜோதிட கணக்குகள், மிகப்பெரிய ஜோதிட மேதைகள்
அதையே சிந்தித்து கொண்டிருந்ததால் மனதிற்குள்ள பிரபஞ்சத்திலிருந்தோ பரம்பொருளிலிருந்தோ வந்திருக்கலாம். அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அஞ்சாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்ல போனால் அது தவம் ஆன்மீக நிலைமைகளில் அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். மேக்சிமம் அப்படித்தான் நம்ம வரணும். நாம் பகுத்தறிவாதியாக இருந்தால் சில விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு ஒத்துக்கிறதுல தப்பே இல்லையே. நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க இல்லையே. நமக்கு முன்பாக எல்லாம் தெரிந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், நமக்கு பின்னால் எல்லாம் தெரிந்தவர்கள் வரப்போகிறார்கள். ஆக இந்த அமைப்பில் மோட்சத்தை பற்றி இனிமேல் பேச வேண்டாம்.